ஒழுங்கா சோறு பொங்க மாட்டேங்கிறியா, ஒழுங்கா பேச மாட்டேங்கிறியா, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறியா, உனக்கு என்னதான் பிரச்சனைம்மா? என்னன்னே தெரியல, மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்கு. இன்னைக்கு உங்க அண்ணே பொண்ணு அந்த விண்மீன் பிள்ளை ஓடி போச்சுன்னு உனக்கு தெரிஞ்ச அண்ணையில இருந்து நீ இப்படிதான் இருக்கா? சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளைனா தூக்கி தூக்கி வளர்த்துருக்கேன். அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல வந்து நின்றுதான் அந்த பையனையே அவளுக்கு தெரியும். இப்படி ஓடி போயிட்டாலே படுவாவி, அதை நினைக்க சில கஷ்டமா இருக்கீங்க. அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படும். அது எனக்கு புரியதான் செய்யும் முனி. அதுக்குன்னு நீ இப்படியே இருந்தியன்னா உனக்கு எதை நோய் வந்தனா என்ன செய்ய? அந்த பிள்ளை திருப்பி வந்துருட்டு, அப்படி இல்லைன்னா எங்கேயாவது இருக்கு, நல்லாதான் இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்தாலே போதும். போலீஸ்லயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க அவாவி எல்லாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேவலம் லவோய், அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏமா நம்ம பிள்ளைய பத்திரமா பாத்துட நம்பத்துடுங்க. ஏமா பிச்சை மணி போன் பண்ணாரு. உனக்கு எதுக்கிட்டே அவன் போன் பண்ணா? ஏமா விண்மீன் கிடைச்சிட்டானாம்மா. கிடைச்சிட்டாளா? எங்க இருக்காளாம்? அனிசன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கா, அனிச கிட்ட தான் நிக்கலாம் இப்போ. அப்படியா? யார் கூட ஓடி போனா ஏதாவது சொல்லணும்டி? ஏமா அது தெரியலம்மா, அத பத்தி எதுவுமே பேசல. விண்மீன் கிடைச்சிட்டா அனிச கூட தான் இருக்கா, இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போ அனிசன்னு சொன்னாமா. பாத்தியாமுனி உன்னோட வேண்டுதல் பறிபோகல, பாத்துக்க விண்மீன் கிடைச்சாச்சு. யார் இவளுக்கு மனச மயக்கிருப்பா, யார விட போனான்னு தெரியலையே. ஏமா வாமா மாமா கிட்டே போவோமா, விண்மீனாயே பாப்போம். எனக்கு நாலு வருத்தத பிள்ளைய நாக்கு பிடுங்க கேட்டாதான் மனசு ஆறும். எப்ப பஸ்ல எங்களுக்கு போக தெரியாதுப்பா, வண்டியில கூட்டிட்டு பாப்பா. போவோம் அக்கா, கிளம்பு. நீயும் கிளம்பு முனி, போவோம். என் பிள்ளை எனக்கு ஒரு போன் பண்ணிட மாட்டாளா? அப்பா நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டாளா? இல்ல நான் பண்ணது தப்புன்னு சொல்லி வந்துட மாட்டாளா வீட்டுக்கு? வேலைக்கு போகப்படாதா? பிள்ளை ஓடி போயிட்டு நான் எப்படி வேலைக்கு போவேன்? பிள்ளை ஓடி போயிட்டானா? பசிக்காத உமக்கு ரூபாய் இங்க இருந்து வரோம், இதை வச்சு சமைப்பேன் சொல்லும். பிள்ளை ஓடி போயிட்டா மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு, எப்படி நான் வேலை செஞ்சுக்கிடுவேமா? நீ என்ன விரட்டத்திலேயே குறியா இருக்கிறியா? ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு பட்டி எடுத்து சாவியா முடியும்? உள்ள நேரத்துக்கு சாப்பிட்டாமா? பைசா இல்லாம என்னத்தை வாங்கி இருந்த சமைக்கிறதுக்கு சொல்லும். வேலைக்கு போனா இடத்துல உள்ள வீட்டுல கேப்பாவும் பிள்ளை ஓடி போயிட்டு ஓடி போயிட்டு கஷ்டமா இருக்கும்மா. ஓ இல்லைனா வீட்டு சுத்தி அதுல வரவே பைசா உடனே செஞ்சு போடணும்னு நீ தின்னுட்டு வீட்டுல இருப்பா. உனக்கு போய் நீ வேலைக்கு போடி ஐடியாவே இல்ல. இன்னட்டி வாய பேரு, எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே இருக்கா. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்ணத்தை பியாத்து எடுத்துருவோம். வேலைக்கு போவே மட்டி, கொஞ்ச நாள் கழிச்சு போவேன். கையை நிட்ட பத்தியோ நீ என்ன பார்த்து கையை நிட்டாலோ? உனக்கு என் கழுத்தை நிட்டுன்னு பத்தி எனக்கு தேவைதான். கையை நிட்டு அடி அடி, என்ன அடிச்சு கொள்ளு. கல்யாணம் புதுசுல வாயை திறக்க மாட்டா, பாம்போனே இருப்பா, அதை நம்புனேன். இப்பதானே தெரியுது எம்ம எமக்கு ராதைக்கு ஒன்றெல்லாம் பேச முடியாது. பியாயி மோவல நினைச்சு அழுது புலம்பாம தீரி செய்ய, பொத்திக்கிட்டு இரு. இன்னொரு பிள்ளை நமக்கு இருக்கு, அதை கல்யாணம் பண்ணி கரைச்சாக்கணும். ஓடனவ ஓடுகளே அந்தால போட்டு. உனக்கு அந்த பிள்ளைய சின்ன வயசுலதே பிடிக்காது, அதனால ஓடணும்னு சந்தோஷமா இருக்கு போல. நான் தான் வருத்தப்பட்டு அழுதுட்டு தெரியும், நீ கொஞ்சம் கூட வருத்தப்படுது போல இல்ல. இப்ப என்ன நான் அழனுமா? அழுதாவ வந்துருவாளா? ஓடி போன நாய் வந்துருமா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பியாசாமதான் இரு. கடவுள் எனக்கு வரம் தந்தா முதல்ல உன் வாயை மூடுறதுக்கு வரங்க. இப்ப என்னால முட்டியல தெரியுமா? இப்ப யாசி பேசி காதல அடைச்சாச்சு ரெண்டு பக்கமா. அடைச்சாச்சுன்னா ஒரு கம்பு எடுத்து போட்டு காதை தோண்டு. டேடி மனதோரம் கர்ம முடிச்சவள வீட்டை விட்டு போனவளை எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க மர்மோன? அடிக்காதம்மா புள்ள திருப்பி பேயிராம. அப்ப நீ அடி வாங்கு. உன இந்த வீட்ல நிட்டுக்கோற எதுக்கிட்டு இவன் கூட ஓடி போனா? நீ சொல்லிட்டி இவளெல்லாம் அடிச்சு கொன்ன கூட எனக்கு மனசாராது. மருமோன எதுக்கு மருமோன கூட்டிட்டு வந்தியா? எங்கேயாவது இருந்திருக்க வேண்டியது பிள்ளைய. எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா நான் வந்து பாத்துருப்பேன்ல. ஆமா ஒளிச்சு கூட்டிட்டு போய் உன காட்டுங்க. அவார்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. நீ கொஞ்சம் சும்மா இரு, நான் பேச அவள்கிட்ட. யாமக்கா அப்பா விட்டு ஓடுனா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அப்பா நீ போனா எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? ஓடுகளை ஒன்று வீட்டுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு கேவலம் நமக்கு தெரியுமா?
அதுக்கு நீ அம்பள ஓடி விட்டு கொல்லைய முடியும்? ஒண்ணும் கிட்ட போல பாத்தீங்களா, எப்படி இவன் மேல பாசம் இல்லாமல அவன் போய் ஓடி போய் குடிட்டு வந்திருக்கான். இவள இவனுக்கு இவள கல்யாணம் பண்ணி வச்சுட்டாதான் என்ன? நீ சொல்றது நல்லாதான் இருக்கு கேக்குறதுக்கு. இருந்தாலும் முனியம்மா ஒத்துக்கிட்டா? உங்க தங்கச்சிக்கு நீங்க என்ன உயிர், நீங்க என்ன கேட்டாலும் சரினு சொல்லுவாங்க, அதுவும் இல்லாம செத்துருவேன் சொல்லி மிரட்டுங்க. சரியா? சரி பாப்போம். இனி இந்த வீட்டு வாசல தாண்டிப்போ, ஊர்ல மேயத்திடியா ஊரு. இனி எங்கேயுமே உன் பெர்மிஷன் இல்லாம போக மாட்டேம்மா. நடிக்காத டி நடிக்காத, போ. உங்க தங்கச்சிட்ட நீங்க பேசவே இல்ல, நான் பேசணுமா? இப்ப வருவான்னு சொன்னாலும் நானே பேசிக்கிறேன். நீ உன் வாய வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும் எனக்கு. இப்ப எப்படி சின்ன பொண்ணு வீட்டுக்கு அந்த கிளவி போயிருக்கோம். வட்டியேதான் வட்டியேதான் சொல்லி அங்கே வந்து சண்டை நடக்கும். ஐயோ, அதை பார்க்க முடியலன்னு தான் வருத்தமா இருக்கு. சின்ன போனா நம்ம மேல டவுட்டா வரும். அதனால பாட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். சின்ன பொண்ணு எந்த விஷயத்துலயும் மாட்டி சாவான்னு தெரிஞ்சாலே என்ன சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் எங்க இருந்த வண்டி பிடிச்சு வந்த மாதிரி இருக்கப்பா. எடுத்துக்கடா என்றே என்றே தான் கிளவியந்தான் தந்தா அனுபத்திடா என்றே என்றே தான் வயல் மண்டையும் வந்தா. ஐயோ பைசே காணலே, பைசே காணலே. இந்த பர்சில தானே வச்சிருந்தீங்க, எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே கடவுளே. என்ன செய்யணும்னு தெரியல. ஐயோ புலம் போட்டுட்டாவளே. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இந்த வட்டி கிளவிட்ட மாட்டிட்டு சாவ போறேன். கிளவி வேற வாசல நிக்கு. பாட்டி நாளைக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பாக்கணும். பயமா இருக்கு. இந்த கிளவிட்ட பேசுறதுக்கு வெறி பிடிச்சு நிக்கு கிளவி. உள்ளதுலயே குறைச்ச வட்டி மாசம் மாசம் ரொம்ப கம்மியா கட்டினா போதண்ட வயலட்டு மட்டும் ஏமாத்தி புட்டாளே. கள்ளி இன்னைக்கு வர கூட இல்ல. சாவ போறேன். எனக்கு பாட்டி இனி ஒரு நாளும் இப்படி செய்ய மாட்டேன் பாட்டி. ஒரு நாள் டைம் கொடுங்க பாட்டி, நாளைக்கு தந்துறேன் ப்ளீஸ் பாட்டி. நாளைக்கு மதியத்துக்குள்ள தந்துருவேன். எங்க மாமியார் வேற துருவி துருவி கேக்குவு. எங்கிட்ட ஓடி அங்கிங்கும் சாடிட்டு ப்ளீஸ் பாட்டி. வீரவுல ஒழுங்க மடிச்சு உனிட்டு ஆகி சரியா, அப்பதான் என்னால எடுக்கணும்னாலும் உடனே எடுக்க முடியும். ஒரு அரை மணி நேரம் டைம் தர டாட்டி. பாட்டி நீங்க அரை நாள் தந்தாலும் என்னால முடியாது பாட்டி. ஒரு நாளாவது தாங்க பாட்டி. நாளைக்கு இந்த நேரம் உங்க கையில பைசா இருக்கும் ப்ளீஸ். பைசா வந்துருமா? நம்பி போலாம் பாட்டி. நம்பி போங்க பாட்டி, நான் கொண்டு வரேன். ஆனா இந்த வீட்டு பக்கம் மட்டும் வந்துடுறாங்க பாட்டி, நான் உங்களுக்கு கொண்டு தந்துருவேன். கிளிப்பாடி கொண்டு அவளே. நாளைக்கு கல் 8 மணிக்கு வரைக்கும் பாப்பேன். நீ கொண்டு தரலன்னு திரும்பி உன் வீட்டுக்குள்ள வந்துருவே பாத்துக்கோ. இனி ஓன்ட்டு கேட்க மாட்டேன். உன் மாமியார் போய் பைசா காப்பேன் சொல்லிட்டேன். ஆமா, நம்மள பைத்தியக்காரி எல்லாமே வச்சுக்கிடாது. இந்த கிளவிட்டு இந்த வயலட்டு மண்டை என்னத்த சொல்லி தொலைச்சால தெரியல. 10 நாளைக்கு ஒருக்க வட்டி எவனாலும் கொடுக்க முடியும். என்ன செத்தே என்ன, நீங்க போலியா? போங்க. இல்ல இந்த வெயிட்டிங் சார்ஜ் 1000 ரூபா, அதையும் சேர்த்து நாளைக்கு தந்துறேன்னா. ஆமா, கிளவி பைசாவே இல்ல, ஒரு பைசாவே இல்லாத நேரத்துல வந்து கிடந்துகிட்டு அத தாய் தானு. பேக்ல வச்ச பைசா எங்க போயிருக்கும்? சின்ன பொண்ணு, இந்த பொம்பளை இதுக்கு சின்ன பொண்ணு இங்க வந்துட்டு போகும் நம்ம வீட்டுக்கு சும்மா? என்ன பாக்க? உன்ன பாக்கியா? இந்த பொம்பளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என் நண்பியே நண்பியே, என் ஃப்ரெண்டு. ஓய், அது ஃப்ரெண்டா? நம்ப முடியலையா? இது வரைக்கும் இந்த கிளவி உன்ட்ட பேசுனதே கிடையாது, நான் பார்த்ததும் இல்ல. உன்மட்ட சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட் வச்சு கிடணுமோ? போறவை எனக்கு அது ஃப்ரெண்டு. சின்ன பொண்ணு, ஃப்ரெண்டோட நீ பாட்டிக்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிடாத. எங்க அம்மைக்கு அந்த கிளவியை சுத்தமா பிடிக்காது, பாத்துக்கோ. வட்டி கூட்டி சம்பாதிச்சு தெரியுது. உங்க அம்மைக்கு என்னையும் தான் பிடிக்காது, அதுக்குன்னு என்ன வீட்டுல ஏத்தாமல இருக்கிறிய. வாங்க போங்க. சின்ன பொண்ணு, உண்டோன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பேக்ல பைசா இருந்தது, அது யாது? அது எங்க ஓய், அது எங்க ஓய்? கரண்ட் பில்லுக்கு ரூபாம கட்டாம கிடந்தா அன்னைக்கு பிறகு என் ஃப்ரெண்ட் கிட்ட கடன் வாங்கி தான் கரண்ட் பில்லுக்கு ரூபா கட்டினேன். அதான் அவன் ரூபாய்க்கு திருப்பி கேட்டா என்ன செய்யும் தெரியல. என்ன அம்மன்ட்ட போய் கேட்க முடியுமா? நான் வந்து கேட்க மாட்டேனே. சரி, அப்ப நீ இட்லி வச்சு வச்சிருப்பான்னு தெரியும், அதுல இருந்து அதெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுத்தேன். அட பாவி நாய, காலையில இருந்தே இந்த பேக தூக்கிட்டு பைசா எங்க பைசா எங்கன்னு தேடி அழைஞ்சி அழுதுட்டு இருந்துச்சேம்ல. ஒரு வத்த சுட்டினா என்ன உனக்கு?
என்ன படாருன்னு வாழ போலங்கா. ஏதோ பேசிட்டா இருக்கேன்னு சந்தோஷப்படும். மூஞ்சி அடைக்கு நாள் தந்துருவேன். என் பைசா எதுக்கும் எடுக்கிறீரு? கொண்டாடவே பைசா என்கிட்ட இப்ப எங்க இருக்கு? அடுத்த மாசம் தாரே. வா சாப்பாடு எடுத்து வை. பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போட்டோ வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். பாய்ஸ் டிஸ்லவ் யூ.